சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிமான் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்படியே வர பெல் ஐக்கானை தொட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிமான் கேமிங். காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயம். டிமான் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. அந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி ஒரு யூடியூப் உருவாக்க வருவோம் நியூ. அதுக்கப்புறம் எப்படி யூடியூப் சேனல் உருவாக்குறதுனோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு யூடியூப் நேம் ஜெனரேட்டர்னு போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்று வரும், அதில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன இது உருவாக்க போறீங்க, இந்த கோடாடி தோனி கூட வருவார் அந்த இதில் பிரேக்கில் பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த இதுலேருந்து தான் லிங்க் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, இப்போ கேமிங் சேனலாக இல்லை குக்கிங் சேனலாக இல்லை எச்எஸ் ஸ்போர்ட்ஸ் சேனலாக சொன்னால் கேமிங்கு கேமிங் கொடுத்துட்டு ஜெனரேட் கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டு வி ஃபவுண்ட் 1302 நேம் ஐடியாஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேமை பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு கேம் வச்சு நேம் வச்சுக்கோங்க. ZONE ஜோன் கேமிங் ZONE. அங்கே மேலக்கத்தில் ஜோன் கேமிங் போட்டு ஜெனரேட் கொடுத்துருங்க. கோடை அடி வந்துருச்சு அதுக்குள்ளேயே. சாரி கைஸ், கோடை அடி வந்துருச்சு. ஜோன் கேமிங் மேலே அந்த ஜோன் கேமிங் போட்டால் அது பக்கத்தில் ஜெனரேட் கொடுக்கமா, கீழே கேமிங்க்கா அடுத்து அந்த கேம் பக்கத்தில் இருக்கிற ஜெனரேட் கொடுங்க. நான் அவங்களுக்கு இப்படி வந்துடும் திருப்பி அதே தான். ஓகே, இப்போ நீங்கள் எதுவும் பண்ணாமல் வெளியே வந்துருங்க. அந்த யூடியூப் நேம் அந்த கூகுளையே தள்ளி விட்டுருங்க. அடுத்து உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அக்கௌண்ட் சர்ச் பட்டன் பக்கத்தில் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இப்படி தான் காட்டும், ஒரு சேனல் எல்லாம் காட்டும். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது எஸ்எஸ் கேமிங் இருக்கு. இதுவும் என்னோடய இதுவும் என்னோடய சேனல் தான். இங்கே பாருங்கள், டிமான் கேமிங் சேனலே போயிடுச்சு. மூணு வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அக்கௌண்ட்டில், அதை கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. செக்கிங் இன்ஃபோன்னு வரும், அது ஃபுல் லோடு முடிஞ்சோடனே நீங்கள் வரும் உங்களுக்கு, அதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அது கேட்குற எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. கிரியேட் அக்கௌண்ட்டில் நான் டிமான் கேமிங் ஓடுறது தான் ஃபுல்லாக போட போகிறேன். வெயிட் பண்ணி வரேன். 1 மினிட் காஸ், 1 மினிட் வெயிட் பண்ணி நான் வரேன். ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு டு மேனேஜ் மை பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டு மேனேஜ் மை பிஸ்னஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நேம் வந்து ஜோன் கேமிங்காக ZONE ஜோன் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து கேமிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டிமான் தான் கொடுக்க போகிறேன். டிமான் கேமிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். டே எல்லாம் டே வந்து மார்ச்
வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். என்னடா நீ பொம்பளையாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் எங்கள் அம்மாவோட இது கொடுக்குறேன். 1 மினிட் கேஷ் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அந்த இயர் தான் தெரில, அந்த இயர் வந்து கேட் வந்துடுறேன். ஓகே காய்ஸ், நான் வந்துட்டேன் திருப்பி இருங்க, என்னன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. ஓ ஆ 1990. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச இமெயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கு நீங்கள் யூஎஸ் மொபைல் நம்பர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த இது கொடுத்துட்டு மொபைல் நம்பர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் இன்டர் கோடு. இப்போ நீங்கள் எந்த நம்பர் போட்டிங்களோ அந்த நம்பருக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடு போட்டுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம். ஓகே, என்னோட டிமான் கேமிங் நீங்கள் காட்டுருக்கா, அந்த டிமான் கேமிங் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டுடணும். நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அது அக்ரி கொடுத்துக்கோங்க. கெட்டிங் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா கேட்கும், அதுக்கு எல்லாருக்குமே ஓகே லாஸ்ட்டில் போய் அக்ரி ஓகே எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இப்படி தான் காட்டும். அடுத்து உங்களுக்கு இப்படி வந்துடும், வெயிட் பண்ணோம் நீங்கள். ஆ ஓகே, டிமான் கேமிங் வந்துருச்சு. இப்போ அதே அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. போய்ட்டு இப்படி ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் கிளிக் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன உருவாக்குனீங்களோ, என்ன அக்கௌண்ட் உருவாக்குனீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் சேனல் கேட்கும். க்ரியேட் சேனல் கொடுத்து நீங்கள் உங்கள் சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா காய்ஸ்? ஓகே, என்னோட யூடியூப் வந்து சப்ஸ்கிரிபேஷன்ஸ், உங்களுக்கு சேனல் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா இப்படி தான் சப்ஸ்கிரிபேஷன்ஸ்லாம் இப்படி தான் வரும். இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் சேனல் பார்க்கணுன்னா உங்கள் சேனல் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள், இல்லைனா அந்த அக்கௌண்ட் டைப்பிங் பக்கத்தில் இருக்கலாம், அதில் போய்ட்டு யுவர் சேனல் இருக்கும். யுவர் சேனல் போனீங்கன்னா நீங்கள் போட்டோ வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா காய்ஸ்? ஓகே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் என்னோடய டிமான் கேமிங் திருப்பி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, டாடா பை பை, சி யூ.